அவங்க தோத்து போடுங்கிற பயத்துல கேட்காம இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க கட்சி வெற்றி பெற வர அவங்க கட்சி வெற்றி பெறாருன்னு முடிவு அவங்க வந்துட்டாங்க. அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இங்கே அவர்கள் தோல் மீது ஏறிக்கொண்டு சவாரி செய்வதன் ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள், குறிப்பாக மாநில உரிமைகளை பறிப்பது, மோடி தலைமையிலான அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் அடிமாட்டு விலைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெருமுதலாளிகளுக்கு விற்பனை செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல. நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் போன்ற பல்வேறு அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசால் சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. அது ஊழலை பற்றி ஒரு கட்சி பேசுவதற்கு தார்மீக ரீதியாக அதற்கு உரிமை இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அதிமுக வந்து ஊழலை பற்றி பேசுறது அப்படின்னா, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருக்குமையானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லளவும் கடுகு அளவும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அது எதிர்த்து போராடும். தேர்தலை நடத்துவதற்கு அரசு முனைப்பு காட்டி முன்வந்திருப்பதும் வரவேற்கத்தக்கதாகும். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன முக்கியத்துவமோ அதே அரசியல் முக்கியத்துவம் உண்டு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் குறுக்கு வழியில் காலூன்ற வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக முயற்சித்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நகர்ப்புற அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு அரசு முனைப்பு காட்டி முன்வந்திருப்பதும் வரவேற்கத்தக்கதாகும். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் வெறும் அதிகாரிகளை கொண்ட நிர்வாகமாக அது நடைபெற்று பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள் ஏற்பட்டன. இந்த நகர்ப்புற தேர்தலை பொறுத்தமட்டில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன முக்கியத்துவமோ அதே அரசியல் முக்கியத்துவம் உண்டு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. வகுப்புவாத சக்திகள் வெற்றி பெறக்கூடாது. வகுப்புவாத சக்திகளோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்களும் வெற்றி பெறக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் குறுக்கு வழியில் காலூன்ற வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக முயற்சித்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பகீரத முயற்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்ட கட்சியான, தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பலியாகி இருக்கிறது. அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இங்கே அவர்கள் தோல் மீது ஏறிக்கொண்டு சவாரி செய்வதன் மூலமாக தங்களது கட்சியை தக்க வைத்து கொள்ளவும் தாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்பும் காட்டி வருகிறார்கள். ஆகவே அதிமுகவோடு பாஜக உறவு கொண்டு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் காட்டுகிற அந்த முனைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளவும் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் பேச்சுவார்த்தை மிக சுமூகமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மதச்சார்பின்மை கொள்கையில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள், குறிப்பாக மாநில உரிமைகளை பறிப்பது, ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து நாங்களே எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு திருத்தம் மேற்கொள்கிறார், இவைகளையெல்லாம் எதிர்த்து உறுதியாக போராடி கொண்டிருக்கிறார். அதே போல் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்கிற முறையில் சட்டப்பேரவையில் அதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டது. ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அவர் குடியரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மாதம் அனுப்பப்பட்ட அந்த மசோதா இன்று வரையில் கிடப்பில் கிடக்கிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும் மக்களுக்கு நல்லது செய்வதிலும் அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. அதேபோல் ஒன்றிய அரசு
மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசுக்கு என்கிற நிலைப்பாட்டை மேற்கொள்வது என்பது அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத செயலாகும். நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய செயலாகும். மோடி தலைமையிலான அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் அடிமாட்டு விலைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெருமுதலாளிகளுக்கு விற்பனை செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல. எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக ரயில்வே தனியாருக்கு போகக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. வங்கிகள் தேசுடமையாக்கப்பட்டது, இப்பொழுது திரும்பவும் வங்கிகள் தனியாருக்கு சென்று கொண்டிருக்கிறது. இரண்டு வங்கிகளை விற்பது என்று முடிவு செய்து விட்டார்கள். இப்படி அனைத்தையும் தனியார் மயமாக்கி மக்களுக்கு எதிராக மக்கள் நலனை காட்டிலும் கார்ப்பரேட் முதலாளிகள் பெருமுதலாளிகள் லாபம் அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட தொடர் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதேபோல் நாட்டினுடைய மதச்சார்பின்மை கொள்கை, நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகள், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் போன்ற பல்வேறு அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசால் சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இவைகளையெல்லாம் எதிர்த்து வருகிற பிப்ரவரி 23-24 தேதிகளில் நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை 2 தினங்கள் மேற்கொள்ள இருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது, பங்கேற்கிறது. மைனாரிட்டி பார்ட்னர் உங்களுக்கு எந்த அளவில் கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கு? உள்கட்சி பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. ஒன்று, ரெண்டாவது, நாங்கள் மைனாரிட்டி பார்ட்டி அல்ல, பார்ட்னர் அல்ல. இவைகள் குறித்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் முதலமைச்சரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். சுமூகமாக தீர்வு எட்டப்படும் என்று மிக தெளிவான முறையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஊழலை பற்றி ஒரு கட்சி பேசுவதற்கு தார்மீக ரீதியாக அதற்கு உரிமை இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அதிமுக வந்து ஊழலை பற்றி பேசுறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த பலம் அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, பொங்கல் பரிசு 21 பொருள்கள் வழங்கப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டு ஒரு சில இடங்களில் அதில் குறைபாடு ஏற்பட்டிருக்கு. சில இடங்களில் பொருள் எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கு. குறைபாட்டை அரசு நியாயப்படுத்தலை. அந்த குறைபாட்டை அரசு ஒப்புக்கொண்டு அதன் மீது விசாரிக்கிறது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறுதி காட்டுகிறது. அதே மாதிரி பொருட்களை விநியோகம் செய்த நிறுவனங்கள் தரக்குறைவாக விநியோகம் செய்திருந்தால் அதை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருக்குமேயானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லளவும் கடுகு அளவும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அது எதிர்த்து போராடும், அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, எதிர்காலத்திலும் மேற்கொள்ளும். அதிமுக அப்படி தான் சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா தேர்தலே இன்னும் தொடங்கலை. கேளுங்க, தேர்தலே இன்னும் தொடங்கலை, இன்னைக்கு தான் வேட்புமனு தொடங்குது. அதுக்குள்ளேயே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சார்பு நிலை எடுக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரு அவங்க தோத்து போடுங்கிற பயத்தில கேட்காம இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னென்ன பண்ண சொல்றீங்க? அவங்க கட்சி வெற்றி பெற வர அவங்க கட்சி வெற்றி பெறாருன்னு முடிவு அவங்க வந்துட்டாங்க. அதனால அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சீட்டு கேட்க மறுக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?